தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ட் அவுட் மெத்தட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் மாணவர்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கி எல்லா மெடிக்கல் மாணவர்களும், அதாவது செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நினைக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு தெளிவான ஒரு முடிவு என்பது கண்டிப்பாக எடுக்க முடியல. ஸோ இதற்கு காரணம் நிச்சயமாக வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆல் இண்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் நடத்தும் பொழுது ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஷெடியூல் படி தான் எல்லாமே நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கலை. சின்ன சின்ன அப்டேட் வந்து அப்பப்போ நடுவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்றத நேரடியாக அதிகாரப்பூர்வமாக வெப்சைட்டில் கொடுக்காம ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி கரெக்டாக நடக்குதானா, அப்படியும் இல்லை. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் நடந்து முடிஞ்சது திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஸ்டார்டிங்லேருந்தே நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்குதுன்றதுனால மேபி வந்து நிறைய குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். ரெண்டாவது, அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கும்பொழுது எந்த ப்ராஸ்பெக்டஸை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மெத்தடில் அதே ப்ராஸ்பெக்டஸை திரும்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஒத்து வரல. இப்போ ஆப்ட் அவுட் மெத்தட்லாம் வந்து அவங்க சொன்ன மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் இருக்கும்போது நடந்த விஷயங்கள். அதை இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லவும் முடியல. பட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் தெரியவும் இல்லை. ரெண்டாவது, ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சது, ஒரு டேட் வச்சாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி மாணவர்கள் கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஒரு டேட்டு சொன்னாங்க, அது வந்து நேற்று வரைக்கும் நமக்கு முடிகிறதா சொன்னாங்க. அதாவது 11ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணி 12ஆம் தேதியான இன்றைக்கி 12:05 PM வந்து 12:05 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. பட் அதிலே கூட வந்து பார்த்திங்கன்னா மாணவரோட லாகின்க்கு உள்ளே போய் பார்க்கும்போது 10 மணின்னு இருந்தது. அதான் 12ஆம் தேதி காலையில் 10 மணியோட முடியுது அப்படின்ட்டு. திரும்ப வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் 12:05 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி 12ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. ஏன்னா ஒரு தெளிவான முடிவை கிளியராக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய யூடியூபர்ஸும் சரி, நாம் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். பட் இது எல்லாமே வந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஒரு தகவல் கண்டிப்பாக போயிருக்கும். என்னென்னா மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நிறைய மெயிலும் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்களான்னு அதுவும் தெரிய மாட்டுது. பட் எது எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற கன்ஃபியூஸுக்கு என்ன விடை, அதாவது ஆப்ட் அவுட் மெத்தட் அப்படின்றது இருக்கா இல்லையா. ஸோ இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்த்தா சில மாணவர்களுக்கு வந்து காமிக்குது சில காலேஜஸை, சில மாணவர்களுக்கு காலேஜஸை காமிக்க மாட்டுது. இப்போ நான் வந்து நினைக்கிற காலேஜ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து இந்தந்த காலேஜெலாம் ஃபில் பண்ணியிருந்தேன், அப்போ செகண்ட் ரவுண்டில் எனக்கு அந்த காலேஜெலாம் காட்டுமா காட்டாதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் வந்து மாணவர்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி 12ஆம் தேதி, ஏன்னா இன்றைக்கி 12:30 முடியுதுன்றது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபீல்ட் சாய்ஸ் லாக்லாம் வந்து நேற்றோடு முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து சாய்ஸ் ஃபீல் லாக்லாம் முடிஞ்சு நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்பொழுது மாணவர்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறது நிறையா. இப்போது மாணவர்கள் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இப்போது நாம் உள்ளே போகும்போது வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், இந்த ஆப்ட் அவுட் மெத்தட் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சரி, இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ட் அவுட் மெத்தட் இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் உள்ளே போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி காமிக்கணுன்னா இருக்கிற ஒட்டுமொத்த காலேஜ் என்னென்ன காலேஜ் இப்போ இன்னும் வேக்கண்ட்டில் இருக்குது, ஒரு 70 காலேஜ் இருக்குன்னா அந்த 70 காலேஜுமே லிஸ்ட்டு காமிக்கணும். எல்லா காலேஜும் காட்டுச்சுன்னா ஆப்ட் அவுட் மெத்தட் இல்லை. ஆனால் சில மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 காலேஜ் காட்டுது, சில மாணவர்களுக்கு 5 காலேஜ் காட்டுது, சில மாணவர்களுக்கு 9 காலேஜ் காட்டுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் நார்மலாக ஆப்ட் அவுட் மெத்தடில் இருக்கிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் சீட் எடுக்க விருப்பப்படுறீங்க, அதனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அர்த்தம். நீங்கள் ஃபில் பண்ணாமல் சாய்ஸ் பண்ணாத சில காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் சீட்லாம் இருந்தது தான், ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணலை. செலக்ட் பண்ணாத காலேஜ் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு காமிக்காது. இதுதான் வந்து ஆப்ட் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜை தவிர வேறு எந்த காலேஜும் காட்டாது உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில். ஆனால் நார்மலாக ஆப்ட் அவுட் மெத்தட் இருந்ததுன்னு சொன்னான். ஆனால் ஆப்ட் அவுட் மெத்தட் இல்லைன்னா இருக்கிற ஒட்டுமொத்தமாக எல்லா காலேஜும் காமிக்கணும்.
இங்கே என்ன நடக்குதுன்னா, சில மாணவர்களுக்கு நிறையா காட்டுது எல்லா காலேஜும் இருக்கிற மாதிரி, சில மாணவர்களுக்கு குறைவாக காட்டுது, அதுக்கு என்ன காரணம் புரியல. அப்போ இந்த மெத்தட் இருக்கா இல்லையான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இப்போ அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நோட்டீஸில் அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கிளியராக இல்லாமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்ட் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ட் அவுட் மெத்தட் வந்து அப்ளிகபிள், அதாவது இருக்குது, ஆனால் இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது, ஆனால் இருக்குது. ஸோ இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன மாற்றத்தோடு பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியுதுங்க. என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து ஒரு ரெண்டு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு காலேஜ் உங்களுடைய நீட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, உங்களுடைய நீட் ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 540 580 உங்களுடைய நீட் ஸ்கோராக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பாக இருக்கிற அந்த அதுதான் லாஸ்ட் இல்லையா, அதற்கு முன்பாக யாராருக்கு எந்தெந்த காலேஜ்லாம் கிடைச்சதோ அந்த காலேஜெலாம் உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காமிக்கிற லிஸ்ட் எதன்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் ஸ்கோர் என்னவாக இருக்கோ அந்த நீட் ஸ்கோருக்கு வரைக்கும் யாராருக்கெல்லாம் எந்தெந்த காலேஜில் இதுக்கு முன்னாடி எல்லாம் மற்ற மாணவர்களுக்கு கிடைச்சதோ அந்தந்த காலேஜ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. அதனால தான் சில மாணவர்களுக்கு அவங்க நீட் ஸ்கோரை பொறுத்து 4 காலேஜ் 5 காலேஜ் அப்படின்னு வருது, இன்னும் சில மாணவர்களுக்கு 9 காலேஜ் 10 காலேஜ்னு சொல்லி காமிக்குது. ஆப்ரோட் மெத்தட் இல்லைன்னா இருக்க ஒட்டுமொத்தமாக வேக்கண்ட்டில் இருக்கிற அந்த 70 காலேஜும் நமக்கு காமிக்கணும், ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி காமிக்கல. ஸோ அதனால் ஆப்ரோட் மெத்தட் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது எதை பேஸ் பண்ணி காமிக்குது லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் ஸ்கோரை பொறுத்து அந்த நீட் ஸ்கோருக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் அல்லது அந்த எக்ஸ்டென்ஷன் ரவுண்டில் எந்தெந்த காலேஜ் எந்தெந்த மாணவர்கள்லாம் கிடைச்சதோ அது வரைக்கும், அதாவது உங்களுடைய நீட் ஸ்கோர் வரைக்கும் கிடைத்த மாணவர்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சதோ அது எல்லாமே லிஸ்ட்டில் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ அதனால் இதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் உங்களுக்கு மெயினாக அந்த வீடியோவில் சொல்கிறது. ஸோ கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஜாக்கிரதாக இருங்க. பட் மாணவர்களுடைய லைஃப்பில் வந்து இது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, யார் மேலே குறை சொல்கிறதுன்னு தெரியல. முழுக்க முழுக்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தான் இந்த பொறுப்பெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மாணவர்களை கன்ஃபியூஸை சரி பண்ணி ஒரு தெளிவான முடிவை அவங்க அறிவித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் எல்லாருடைய யூடியூபர்ஸோடைய கருத்தாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.